Hi friends, welcome to my channel, Joe Info Plus. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல பல திகில் நிறைந்த பிளேஸ் இருக்கு. அதுல ஒரு பிளேஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்க இல்கட் குய்மடா கிராண்டே இந்த தீவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது பிரேசில்ல இருக்கு. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதோட பரப்பளவு 46 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் தான். அப்படி என்ன இந்த தீவில் இருக்குன்னு கண்டிப்பாக எல்லாரும் நினைப்பீங்க. இந்த தீவில் என்ன இருக்குன்னு சொன்னனா அப்புறம் இந்த தீவை பற்றி நினைக்க கூட மாட்டீங்க. இந்த தீவு முழுக்க முழுக்க பாம்பு தான் இருக்குது. ஏறத்தாழ 4 லட்சத்துக்கு அதிகமான பாம்பு இந்த தீவில் இருக்குது. நம்ம கால் வைக்கிற ஒவ்வொரு 3 அடிக்கும் கண்டிப்பாக ஒரு பாம்பை பார்க்க முடியும். அப்படின்னா அந்த தீவு எவ்வளவு திகில் நிறைந்ததாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் அழிஞ்சிட்டு வர ஒரு பாம்பு இனந்தான் கோல்டன் லேண்ட்ஸ்கேட் பாம்பு. இந்த பாம்பு இந்த தீவில் மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் உள்ள கொடிய விஷமுள்ள பாம்பில் இதுவும் ஒன்று. இந்த பாம்பு கடிச்சதுன்னா 1 மணி நேரத்தில் இறந்துருவாங்க. இந்த பாம்போட மருத்துவ குணம் என்னென்னா இந்த பாம்போட விஷத்தை வச்சு தான் மனிதனோட இதய நோக்கி மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் இந்த பாம்பு இந்த தீவை விட்டு வெளியில் வராதான்னு நினைப்பீங்க. இந்த பாம்பால் இந்த தீவை விட்டு வெளியில் வர முடியலை. காரணம் என்னென்னா இந்த பாம்புக்கு நீந்த தெரியாது. இந்த பாம்புக்கு கள்ளச்சந்தையில் ரொம்ப வேல்யூ அதிகம். இந்த பாம்போட சைஸை பொறுத்து 5 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் இந்த பாம்பு விலை போகுது. இதனால் இந்த தீவுக்கு திருட்டுத்தனமாக நிறைய பேர் இந்த பாம்பை பிடிக்கிறதுக்காக வராங்க. வாரத்தில் பாதி பேர் இந்த பாம்பு கடித்து சாகுறாங்க. இரவு நேரத்தில் போட் அல்லது கப்பல் எதுவும் வழி தெரியாமலோ அல்லது தெரியாமலோ இந்த தீவுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிரேசில் கவர்மெண்ட் இந்த தீவில் 1909 ஒரு எச்சரிக்கை ஒளி லைட் ஹவுஸாக அமைச்சாங்க. அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலியை அந்த லைட் ஹவுஸில் தங்க வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க உண்டு அந்த ஃபேமிலியில். கொஞ்ச நாள் அப்புறம் கவர்மெண்டால் அந்த ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ண முடியலை. என்ன ஆச்சுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அந்த ஃபேமிலியில் எல்லாரும் பாம்பு கடிச்சு இறந்து கிடந்தாங்க. அதுக்கப்புறம் 1920 பிரேசில் கவர்மெண்ட் ஒரு ஆட்டோமேட்டிக் லைட் ஹவுஸை இந்த தீவில் வச்சாங்க. இந்த லைட் ஹவுஸை மெயின்டெனன்ஸ் பண்ணுற பொறுப்பை பிரேசில் கடற்படைக்கிட்ட கொடுத்தாங்க. பிரேசில் கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணாங்க. அதாவது இந்த தீவில் வாழை சாகுபடி பண்ணி மக்களை குடியமர்த்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனால் இங்கே இருக்க பாம்புகளோட எண்ணிக்கையை அவங்களால கம்மி பண்ண முடியலை. அதனால் இந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. டோட்டலாக இந்த தீவையும் மூடிட்டாங்க. மெடிக்கல் ரிசர்ச் பண்ணுறவங்க மட்டும் இந்த தீவுக்கு போகலாம். இந்த தீவுக்கு சும்மா ஒன்றும் போக முடியாது. இந்த தீவுக்கு போகணுன்னா பிரேசில் கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் பிரேசில் கடற்படைக்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். கடற்படையிலேருந்து 2-3 பேர் உங்கள் கூட வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகும்போது உங்கள் கூட ஒரு டாக்டரையும் கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் போகிறதுல யாருக்காவது பாம்பு கடிச்சதுன்னா அதுக்கு என்ன மெடிசின்ஸ் கொடுக்கணுமோ அந்த மெடிசின்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போகணும். அப்புறம் நம்ம சேஃப்டி ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கணும். நம்ம கால்லேருந்து முட்டி வரைக்கும் பாம்பு கடிக்காத அளவுக்கு சேஃப்டி கிளாத் நம்ம போட்டிருக்கணும். இந்த தீவுல பாம்புகளோட எண்ணிக்கை கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பாம்புகளை வேட்டையாட இந்த தீவில் எந்த விலங்குகளும் இல்லை. அதுதான் இந்த பாம்புகள் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம். இந்த பாம்புகளுக்கு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவுக்கு வர பறவைகளை தான் இந்த பாம்புகள் சாப்பிடுதுங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த தீவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். இது போல் மர்மங்கள் நிறைந்த இடம் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. நம்ம ஒரு புதிய இடத்துக்கு போனோன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.